நம் உடலிலே ஒரு நோய் வந்தால் அந்த நோய்க்கான அறிகுறிகளை உடல் காணிக்கத்தான் செய்யும். அதை போல உடலிலே தலைச்சுற்று வந்தால், ஒரு மயக்கம் வந்தால், இல்லை தலைக்கறக்கம் வந்தால் அதற்கான காரணங்களும் அதிகமாக இருக்கிறது. இந்த வீடியோவில் இந்த தலைச்சுற்று எதனால் வருகிறது, இந்த தலைச்சுற்று வந்தால் என்ன மாதிரியான உணவுப் பொருட்களை எடுத்துக்கொள்ளணும், இந்த தலைச்சுற்று வந்தால் அதற்கான எக்ஸசைஸ் உடற்பயிற்சிகள் என்ன என்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தலைச்சுற்றுல பல வகையான தலைச்சுற்றுகள் இருக்கு. இந்த தலைச்சுற்றுவின் தன்மையை வைத்து அதன் காரணங்களும் வேறுபடும். முக்கியமா தலைச்சுற்றுகள்ல இரண்டு வகையான தலைச்சுற்று இருக்கு. இது டிசினஸ் என்று சொல்லுவார்கள், டிசினஸ் அப்புறம் வெர்டிகோ என்றும் சொல்லுவார்கள். இதுல இந்த டிசினஸ், இந்த மயக்க உணர்வு என்று சொல்லுகிற இந்த தலைச்சுற்று வருவதற்கு பல முக்கிய காரணங்கள் உண்டு. அந்த முக்கியமான காரணங்கள் பொதுவாக உடலில் உள்ள நோய்களின் அடிப்படையை வைத்து தான் இருக்கும். முக்கியமாக மெடிக்கல் டிசீஸ் தான் இந்த டிசினஸ் வர்றதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கும். பொதுவாக ஒரு உடலிலே ஹைப்போடென்ஷன், உடலிலே இரத்த அழுத்தம் குறைகிறதுனால் தலைச்சுற்று வரும். உடலில் அந்த பிளட் சுகர் அளவு குறைந்தால், உடலிலே அந்த சர்க்கரையின் அளவு குறைந்தாலும் தலைச்சுற்று வரும். அது மட்டும் இல்லை, உடலிலே நீரின் அளவு குறைந்தாலும் தலைச்சுற்று வரும். மேலும் இந்த ஆன்சைட்டி டிசார்டர், ஏதாவது நல்ல ரொம்ப கவலையாக இருக்கிறவங்களுக்கு கூட தலைச்சுற்று வரும். மேலும் உடலிலே உள்ள குறைபாடுகளும் சில நேரங்களில் தலைச்சுற்றுக்கு காரணமாக அமையும். முக்கியமாக வைட்டமின் பீட்டல் டெஃபிஷியன்சி, அது ஒரு காரணமாக அமையும். மேலும் இந்த அயன் டெஃபிஷியன்சி, உடலிலே அயன் பற்றாக்குறை வந்தாலும் உடலிலே தலைச்சுற்று வரும். அப்படி இந்த உடலிலே ஏற்படுகிற மெடிக்கல் டிசீஸ், உடலில் ஏற்படுற நோயின் விளைவாய் உடலிலே தலைச்சுற்று வருங்க. இது ஒரு வகையான தலைச்சுற்று. மேலும் இரண்டாம் வகை தலைச்சுற்று என்று சொன்னால் வெர்டிகோ. இந்த வெர்டிகோ என்கிறது இந்த தலைச்சுற்று எப்படி அப்படின்னா, அந்த தலைச்சுற்று ஒரு மயக்க உணர்வு போல இருக்கும். ஆனால் இந்த தலைச்சுற்று அப்படி இல்லை. ஒருவர் நிற்கிறார் என்று சொன்னால் அந்த நிற்கிற நபரை சுற்றி அந்த நிற்கிற இடம் இந்த ஸ்பின் ஆகிறது போல, அதை சுற்றி வருகிறது போல உணர்வு உண்டாகும். அந்த இடம் நாம் அதை சுற்றியோ, இல்லை அந்த நம் முன்பு நிற்கிற நாம் நிற்கிற இடம் நம்மை சுற்றுகிறது போல நமக்கு தோன்றுகிறது தான் இது வெற்றிக்கு என்று சொல்லுவார்கள். ஒரு ஸ்பின்னிங் மாதிரி, அதாவது தலை கரங்குகிறது போல் ஒரு உணர்வு வரும். இதுதான் தலைச்சுற்று, வெற்றிக்கோ. ஸோ நார்மலி இந்த வெற்றிக்கோ வருகிறதுக்கு பல காரணங்கள் இருக்குங்க. முக்கியமாக இந்த நம்ம பிரெயின்ல இருக்கும், பிரெயின்ல இருந்து இந்த கண்களுக்கும் காதுகளுக்கும் பிரெயினுக்கும் ஒரு முக்கிய தொடர்பு உண்டுங்க. இதை மறுக்கவே முடியாது. முக்கியமாக இந்த வெற்றிக்கு வருவதற்கு முக்கிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த காதுகளில் வந்து அவுட்டர் இயர், மிடில் இயர், இன்னர் இயர் அப்படிங்கிற மூன்று வகையான பிரிவுகள் இருக்கு. இதில் இன்னர் இயர், அந்த உள்ள இருக்கிற அந்த காதுகள் ஏற்படுகிற பிரச்சனை தான் இந்த தலைக்கறக்கத்திற்கு முக்கிய ஒரு காரணமாக இருக்கும். மேலும் இந்த இதை பெரிஃபரல் வெர்டிகோ என்று சொல்லுவார்கள். மேலும் சென்ட்ரல் வெர்டிகோ என்றும் வேறொரு அதில் ஒரு பிரிவு இருக்கு. அது எப்படின்னா, நம்முடைய மூளையில் ஏற்படுகிற பிரச்சனைகள்னால வரக்கூடிய ஒரு தலைச்சுற்று தான் இந்த சென்ட்ரல் வெர்டிகோ என்று சொல்லுவார்கள். இது இந்த மூளையில் ஏதாவது கட்டிகள் இருந்தாலோ, இல்லை மூளைகளில் ஏதோ ஒரு அடைப்புகள் இருந்தாலோ, அதாவது இந்த ஸ்ட்ரோக் என்று சொல்லுவார்கள் அல்லவா, இது வந்தாலோ, மேலும் இந்த பிரெயினில் ஏதாவது ஹெட் இன்ஜுரி, ஏதாவது இன்ஜுரிஸ் ஏற்பட்டாலோ வருகிற தலைச்சுற்றுக்கு தான் இந்த சென்ட்ரல் வெர்டிகோ என்று பெயர். மேலும் வேற என்ன ஒரு வெர்டிகோ இருக்கு பாருங்க. இந்த வெர்டிகோ, இந்த தலைச்சுற்று இப்படி, இது அந்த தலைச்சுற்று எப்படி வருதுன்னா, அதாவது இந்த சர்விகோஜெனிக் வெர்டிகோ என்று சொல்லுவார்கள். அதாவது இந்த சர்விக்ஸ், இந்த ஏரியாவை தான் சர்விக்ஸ், இந்த தண்டுவடத்தின் அமைப்பிலே மேல் பகுதியை தான் சர்விக்ஸ் என்று சொல்லுவார்கள். இந்த சர்விக்ஸில் ஏதாவது கம்ப்ரஷனோ அழுத்தம் வந்தாலோ, இதில் இந்த சர்விகல் போன்ஸில் ஏதாவது அடிபட்டிருந்தாலோ, இல்லை ஃப்ராக்சர் இருந்தாலோ,
இல்ல சர்விக்கல் போன்ல வந்து ஸோ ஏதாவது இன்ஜுரிஸ் வேற ஏதாவது ஆக்சிடென்ட் மூலமாக ஏதாவது இன்ஜுரிஸ் வந்தாலும் எங்கு ஏற்படுகிற பிரச்சனையின் விளைவாய் தலை சுற்று வரும். மேலும் இந்த ஸ்பைனல் கார்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த தண்டுவட போன்களில் ஏதாவது ஸ்பைனல் கார்டு அழுத்தப்பட்டாலோ இல்லை அந்த ஸ்பைனல் கார்டு இருக்குல்ல இருக்கிற இடத்துல ஏதாவது பிரச்சனை வந்தாலோ இதனால் ஏற்படும் தலைச்சுற்றுகளும் உண்டு. ஆகவே இந்த வெர்டிகோ முக்கியமாக காதுகளில் ஏற்படுகிற பிரச்சனைனாலையும் மூளையில் ஏற்படுகிற பிரச்சனைனாலையும் மேலும் மூளை தண்டுவடங்களில் ஏற்படுகிற பிரச்சனைனாலையும் முக்கியமாக வருகிறது தான் இந்த வெர்டிகோ. இந்த வெர்டிகோ இன்னரியரில் முக்கியமாக அந்த உள்காதில் ஏற்படுகிற பிரச்சனைகளில் இந்த உட்காதில் வந்து வெஸ்டிபுலோ காக்லியாங்கிற ஒரு இடம் இருக்குது பாருங்கள், இது ஒரு சுருள் போன்ற அமைப்பில் இருக்கும். இந்த அமைப்பு அதில் இந்த வெஸ்டிபுலார் நர்வ் என்ற ஒரு நர்வ் சென்று மூளைக்கு செல்கிறது. ஸோ இந்த பாத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்து அப்படின்னா உடனே தலை சுற்று வரும். மேலும் அந்த வெஸ்டிபுலோ காக்லியர் சொன்ன பார்த்தீங்களா, ஸோ இந்த சுருள் போன்ற அமைப்பில் உள்ள நீர் இருக்கும், இந்த தண்ணீர் எல்லாம் இருக்கும் பாருங்கள், இந்த பேலன்ஸ் இந்த ஃப்ளூயிடில் வந்து பேலன்ஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா அதனுடைய ஒரு ஒரு அமைப்பில் ஒரு மாற்றம் வந்தாலுமே தலை சுற்று வரும். முக்கியமாக தலை சுற்றில் வந்து இந்த பினைன் ப்ராக்சிமல் பொசிஷனல் வெட்டிகிறோம் என்று சொல்லு வெட்டிகோ என்று சொல்லுவார்கள். இந்த பிரச்சனை தான் எல்லாருக்குமே காமனாக இருக்கிற பிரச்சனை. இந்த பிரச்சனை உள்ளவர்கள் வந்து அந்த ஃப்ளூயிட் வந்து பேலன்ஸாக இல்லாதனாலையும் மேலும் அந்த ஃப்ளூயிட்ஸில் ஏதாவது அப்சக்ஷன் ஏதாவது தடங்கள் இருக்கிறனாலையும் அங்கு தலை சுற்று வருகிறதுங்க. ஸோ இந்த பிரச்சனை இருந்தா மேலும் இந்த இன்னரியர் இன்ஃபெக்ஷன் அதாவது இந்த உட்காதில் ஏற்படுகிற தொற்றுனாலையும் பல நோய்கள் வருது. இந்த லேப்ரந்தைட்டிஸ் சொல்லுவாங்க, அப்புறம் இந்த வெஸ்டிபுலார் நியூரானைட்டிஸ் என்று சொல்லுவார்கள், மீனிய டிசீஸ் என்று சொல்லுவார்கள், இப்படி பல நோய்கள் இருக்கு. ஆனால் காமனாக ஏற்படுகிற பிரச்சனை அப்படின்னா இந்த பினைன் ப்ராக்சிமல் பொசிஷனல் வெர்டிகோ என்று சொல்லுவார்கள் அல்லவா, இந்த பிரச்சனை தான் வரும். இந்த வெர்டிகோ இல்லை டிசினஸ் இந்த தலைக்கறக்கம் இல்லை இந்த தலை மயக்கத்திலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னா முதலாவது ஒரு வழிமுறை இருக்குங்க. உங்களுக்கு தலைக்கறக்கமோ இல்லை தலை மயக்கமோ வந்தால் முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது அந்த இடத்துல அப்படியே உட்கார்ந்துடணும். நீங்கள் நிற்கும் போது நின்று கொண்டிருக்கீங்க அப்போ உங்களுக்கு தலைக்கறக்கம் வந்துச்சு அப்படின்னா உடனே அந்த இடத்திலே இருந்து விடுங்கள், இல்லது படுத்து விடுங்கள், இதுதான் நல்லது. ஏன் அப்படின்னா இல்லை நேரம் நம்ம அப்படி செய்யலைன்னா ஒருவேளை நம்ம கீழே விழுந்து வேற ஏதாவது பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. மேலும் உடனே தண்ணீர் பருகிறது மிகவும் நல்லது. மேலுங்க ஸோ இதுதான் ஒரு ஃபஸ்ட் எய்டா, முதலாவது தலைக்கறக்கமோ தலை மயக்கமோ வந்தால் இதை தான் நீங்கள் முதலாவது செய்யணும். இரண்டாவது என்ன அப்படின்னா இதற்கான சில உணவு முறைகள் இருக்கு, இந்த உணவு முறைகளை நீங்கள் எடுத்துக்கொள்றது கையாளுறது ரொம்பவே நல்லது. முக்கியமாக இந்த நம்முடைய இன்னர் இயர் அதாவது நடுக்காது அந்த உட்காது வந்து இந்த சோடியம் பொட்டாசியம் குளோரைட் போன்ற எலக்ட்ரோலைட் லைட்ஸ்னால மெயின்டைன் ஆகிட்டு இருக்குங்க. அதனால ஸோ நம்ம காதில் அந்த பேலன்ஸ்டில் உப்புகள் அதிகமாக இருந்தால் சோடியம் லெவல் அதிகமாக இருந்தால் என்ன அப்படின்னா தலைக்கறக்கம் வர வாய்ப்பு இருக்கு. ஆகவே நீங்கள் உடலிலே தலைக்கறக்கம் வருகிறவர்கள் உப்பு குறைத்து அதாவது உணவில் உப்பை கம்மி பண்ணி சோடியம் கம்மி பண்ணி சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க. மேலும் இந்த ஆல்கஹாலிசம் யாருக்கெல்லாம் தண்ணி அடிக்கிற பழக்கம் இருக்கோ இவர்களுக்கு தலைக்கறக்கம் இருந்தால் அந்த தலைக்கறக்கம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தண்ணி அடிக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்மோக் பண்றவரா இருக்கலாம், இல்லை டொபாக்கோ யூஸ் பண்றவரா இருக்கலாம், மேலும் அதிகமாக காஃபி குடிக்கிறவங்களுக்கும் வரும். ஏன் ஆல்கஹாலிசம் பிரச்சனை வருது அப்படின்னா இந்த ஆல்கஹாலிசம் இந்த தண்ணி அடிக்கும்போது உடலிலே நீர்ச்சத்து அளவு குறைந்து விடுகிறது, உடலில் டீஹைட்ரேஷன் உருவாகிறது, இதனால தலை சுற்று வரும். ஏற்கனவே இருக்கிற தலை சுற்று விட இந்த தலை சுற்று அதிகமாய் வர வாய்ப்பு இருக்கு. மேலும் இந்த தொற்றுக்கள் ஏற்படுகிற உடலிலே தொற்றை கொண்டு வருகிற சில உணவு முறைகள் இருக்கு. இந்த அதிகமான சுகரி ஃபுட்ஸ் அதிகமான சுகர் நிறைந்த உணவுப் பொருட்கள் எடுக்கிறதும் மேலும் இந்த கேன் ஃபுட்டெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ப்ராசஸ் ஃபுட்டெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இவைகளை எடுக்கிறதும் உடலுக்கு பல பிரச்சனையை கொண்டு வரும். ஏன்னா
இவைகள் வந்து அதிகமான உப்புக்கள் நிறைந்து இருக்கும், அதிகமான இந்த தரமற்ற ஆயில் நிறைந்து உருவாக்கப்பட்ட பொருட்களாக இருக்கும். இவைகளை எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தலைக்கறக்கம் அதிகமாகும். ஆகவே நல்ல ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸும் அதிகமான வெஜிடபிள்ஸ் பச்சை காய்கறிகளும் சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த தலைக்கறக்கத்தை எளிதாய் குறைத்து விடலாம். ஆகவே உணவு பழக்கம் பிரதானமான ஒன்று. தலைக்கறக்கத்தை குறைக்கணும் அப்படின்னா உணவு பழக்க வழக்கத்தில் நீங்கள் கட்டாயம் மேற்கொண்டு ஒரு கட்டுப்பாடு மேற்கொண்டே ஆகணுங்க. மேலும் சில உடற்பயிற்சிகளும் இருக்குது இந்த தலைக்கறக்கத்தை குறைக்கிறதுக்கு. என்ன உடற்பயிற்சி அப்படின்னா, முதலாவது ஒரு நபர் இந்த தலைக்கறக்கம் உள்ளவர் செய்ய வேண்டிய உடற்பயிற்சி, இந்த தலையை இடதுபுறமாகவும் வலதுபுறமாகவும் அசைத்து அதை பண்ணலாம். பாருங்க, நான் பண்ணுறேன் பாருங்க. ஸோ இப்படி தலையை அசைத்து ஒரு பக்கமாய் அசைத்து அப்புறம் நடுப்பக்கம் கொண்டு வந்து இடது பக்கம் வலது பக்கமாய் அசைத்து பண்ணலாம். மேலும் கண்களை ஒரு ஐ எக்ஸசைஸும் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த கண்களை மேலும் கீழுமாய் ஒரு பாயிண்ட ஒரு புள்ளியை வைத்து மேலும் கீழுமாய் கண்களை அசைத்து பண்ண வேண்டும். இடதுபுறமும் வலதுபுறமாய் கண்களை அசைத்து செய்ய வேண்டும். ஒரு புள்ளியை மையமாக வைத்து மேலும் கீழமாய் கண்களை அசைத்தும் இடதுபுறமும் வலதுபுறமாய் அசைத்தும் பண்ணலாம். மேலும் இந்த வெர்டிகோவை சரி பண்ணணும் அப்படின்னா அந்த ஃப்ளூயிடை வந்து நார்மலி சொன்னேன் இல்லையா, இந்த வெர்டிகோவில் என்ன பிரச்சனை வருது அப்படின்னா இந்த பினைன் ப்ராக்சிமல் பொசிஷனல் வெர்டிகோ என்று சொல்வார்கள் அல்லவா. இங்கே இந்த அந்த ஃப்ளூயிட் அந்த வெஸ்டிபுலர் காக்குலர் இந்த சுருள் போன்ற அமைப்பு இருக்கு அல்லவா, இதில் இந்த இந்த கால்சியம் துகள்கள் போய் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு உருவாகி அங்கு ஒரு 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 அடைப்பை ஏற்படுத்துறது. இதனால் அந்த ஃப்ளூயிட் சரியாக அந்த வெஸ்டிபுலர் காக்லியர் என்ற அமைப்பில் சரியாக போக முடியாதனால அங்கு தலைக்கறக்கம் வருகிறது. அப்போ இந்த ஃப்ளூயிட் வந்து சரியான முறையில் அந்த பாத் கிளியராக இருந்தது அப்படின்னா தலைக்கறக்கம் வராது. ஸோ இப்போ அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா சில முக்கியமான ஒரு எக்ஸசைஸ் இருக்குது பாருங்க, அந்த எப்லீஸ் மேனுவர் என்று சொல்லுவார்கள். ஸோ இந்த மேனுவர் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இந்த தலைக்கறக்கம் குறையிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குங்க. அதற்கு என்ன பண்ணோம் அப்படின்னா நாம் உட்கார்ந்து 45 டிகிரியில் இந்த கழுத்தை இந்த உங்களுக்கு ஸ்லாண்டாக வச்சுக்கிறீங்க, வைத்து அதை அப்படியே இடதுபுறமாய் நீங்கள் அப்படியே படுக்கிறீங்க. நேர் உட்கார்ந்துருக்கிறீங்க, இந்த கழுத்தை ஸ்லாண்டாக ஒரு 45 டிகிரியில் தலையை சாய்த்து அப்படியே நீங்கள் படுக்கிறீங்க, அப்புறம் இருக்கிறீங்க. அதே போல் இந்த இடதுபுறம் வலதுபுறமும் 45 டிகிரியில் தலையை சாய்த்து அப்படியே படுக்கிறீங்க. ஸோ இதை பண்ணலாம், இது ஒரு எக்ஸசைஸ். மேலும் இந்த அந்த மேனுவர்னு சொன்னேன் அல்லவா, இந்த எப்லீஸ் மேனுவர். ஸோ அது எப்படின்னா நீங்கள் ஒரு பெட்டில் நீங்கள் உங்கள் தலைப்பாகத்தை இந்த எட்ஜ் பக்கத்தில் கொண்டு வந்து உங்கள் தலையை 45 டிகிரி அந்த ஒரு இதில் வைத்து தலையை சாய்வாய் வைத்து அப்படி வந்து நேராக படுக்கிறீங்க. பெட்டில் வந்து கால்களை வைத்து நேராய் படுத்து சாய்வாய் ஒரு தலையை 45 டிகிரியில் சாய்வாய் வைக்கிறீங்க, அப்புறம் சமநிலைக்கு கொண்டு வாரீங்க. மேலும் 45 டிகிரி சாய்வாய் வைத்து தலையை சமநிலைக்கு கொண்டு வாருங்க. ஸோ அதுக்கு வீடியோவை நான் அந்த இதில் காணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா தலை சுற்று சரியாகுங்க. இந்த தலைச்சுற்றுக்கு நார்மலி இந்த எக்ஸசைஸை பண்ணும்பொழுது நார்மலி இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். ஆகவே இதற்காய் மருத்துவங்களை செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதிகமான இப்படியும் நீங்கள் செய்து இது சரியாகலை அப்படின்னா மருத்துவரை பார்த்ததற்குரிய ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். இல்லை அப்படின்னா இதுமே போதுமானது, இந்த எக்ஸசைஸே போதுமானது என்று நினைக்கிறேன். ஆனால் உங்களுக்கு வேறு நோய்கள் காரணமாய் தலை சுற்று வந்தது என்று சொன்னால், டிசினஸ் அதாவது மயக்க உணர்வு வந்தால், அதற்கு நீங்கள் அந்த நோய்களை சரி செய்தால் மாத்திரமே அந்த தலை மயக்க உணர்வு போகும். இல்லை அப்படின்னா அது இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆகவே முதலாவது உங்கள் நோய் என்ன என்பதை கண்டறிந்து அந்த நோயை நீங்கள் சரி செய்தால் தலை சுற்று தானாகவே மாறிவிடும். இல்லை இந்த இன்னரியர் இல்லை மூளை இன்னரியர் பிரச்சனை இருக்குது அப்படின்னா இதற்கு இந்த எக்ஸசைஸ் மிகவுமே போதுமானது. ஆகவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களை
நல்லாவே பார்த்துக்கொள்ளுங்க. டேக் கேர், பை பை.